குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் வித் மீ கனிமொழி ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய நிகழ்ச்சில மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்களைப் பத்தி டாக்டர் செலக்ட் இருக்காங்க அந்த வகையில இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சில ஆர்ஜேஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கவிதா அவர்கள் இருக்காங்க இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சில சூர்யா சிஸ்பதி டாக்டர் கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிக்க போறோம் சூர்யாஸ் சம்பந்தப்பட்ட விதமான சந்தேகம் உங்களுக்கு இருந்தாலும் நம்ம ஷோக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் டாக்டரை நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் சோரியாசிஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சோரியாசிஸ் வந்திருக்கு அப்படிங்கறதே தெரியாது சாதாரண ஒரு அலர்ஜி சாதாரண ஒரு அரிப்பு தான் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க பட் அது சோரியாசிஸா தான் அவங்களுக்கு தெரியல ஸோ சோரியாசிஸ்னா எக்ஸாக்டா என்ன அது எந்த கண்டிஷனுக்கு அப்புறம் நார்மல் அலர்ஜி சோரியாசிஸா மாறுது அப்படிங்கறத பற்றிலாம் சொல்லுங்க மேம் ஓகே இப்போ சோரியாசிஸ் அப்படிங்கிறது நம்ம சர்ம நோய்களில் ஒரு வகைப்படும் இது வந்து சித்த மருத்துவத்துல காலாஞ்சக படை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சோரியசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ தலையில் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா தலையில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு ஜென்ரலாகவே அப்படின்னா டேண்ட்ரஃப் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிப்போம் இப்போ டான்ட்ரஃப்க்கும் சோரியசிஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது மாதிரி நார்மல் ஸ்கின்னுக்கும் நார்மலில் ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய அலர்ஜிக்கும் சோரியாசிஸ்க்குமே நிறைய டிஃப்ரென்ஷியேட் இருக்குது அது வந்து நம்ம எப்படி அறிஞ்சிக்கலாம் அப்படின்னா இப்போ சோரியாசிஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தோல் வந்து உதிர ஆரம்பிக்கும் இப்போது டேண்ட்ரஃபில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேண்ட்ரஃப்ங்கிறது பவுடர் ஃபார்மில் நமக்கு தென்படும் ஆனால் இந்த சோரியாசிஸ் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிட்ஸ் மாதிரி அந்த தோலோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன துகள்கள் மாதிரி மீனோட செதில்கள் மாதிரி காணப்படும் நல்லாவே ஐடென்டிஃபை பண்ணலாம் அந்த ஸ்கின் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் ஸோ இதுதான் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தோல் உதிர தன்மையோட உடலில் வந்து அரிப்பு நமக்கு எந்தெந்த இடத்துலலாம் வந்து அந்த சோரியாசிஸ் வந்து காணப்படுதோ அந்த இடத்துல எல்லாமே வந்து இச்சிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கடுத்து சிவந்த நிறத்தில் ரவுண்ட் ரவுண்டாக வந்து வட்ட வட்டமாக பேச்சஸ் மாதிரி காணப்படும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோரியாசிஸ் கண்டிஷனில் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும் இப்போது இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிறது நம்ம பரம்பரை வரைய வழியாக வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போது நம்ம பரம்பரை அப்படின்னா இப்போ ஆல்டர்னேட்டிவ் ஜென்ரேஷன்ஸ்க்கு வரும் இப்போ இந்த தலைமுறையில் ஒரு நபருக்கு வந்து சோரியாசிஸ் இருக்குது அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு யாருக்குமே இருக்காது அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு இந்த தோல்நோய் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது வந்து இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிறது ஒருத்தருக்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய வியாதிகள் கிடையாது ஆனால் நம்ம டிஎன்ஏ வழியாக ரத்தத்தின் வழியாக நமக்கு இந்த தோல்நோய் வரத்துக்கு ஹண்ட்ரட் சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் வந்து தோல் நோய் அப்படின்னா வீட்டில் இருக்கிற நபர்களே வந்து அவங்களோட கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த பர்சனை மட்டும் தனியாக ட்ரீட் பண்ணுற மாதிரி அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூம் அதாவது அவங்கக்கிட்ட வந்து சோஷியலாக பழகிறது கூட ரொம்ப யோசிப்பாங்க பட் இந்த சோரியாசிஸ் பொறுத்த வரைக்கும் இது ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீஸ் கிடையாது அவங்க மைண்ட் லெவலே வந்து ஆல்ரெடி ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பாங்க அந்த டைமில் நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து ரொம்ப அன்பாக இருந்தோம் அப்படின்னா அந்த நோய்கள் வந்து ஈஸியாக வந்து க்யூர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன் நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா சோரியசிஸ் அப்படிங்கிறது நம்ம ஆட்டோ இம்யூன் டிசீஸ் பரம்பரையாக வந்தாலும் கூட நம்ம உடலுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களோட மாற்றத்தினால தான் இந்த நோய்கள் வந்து ஏற்படுது ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களோட செயல்திறன் என்ன அப்படின்னா நார்மலாக நம்ம உடலை வந்து ஒரு கிருமி தாக்குது இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் நம்ம பாடியில் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அந்த வெள்ளை அணுக்கள் வந்து நம்ம உடலை வந்து தற்காத்து கொள்றதுக்காக பல மடங்கு தன்னோட எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தி அந்த கிருமியங்க வந்து நம்ம பாடியை விட்டு வெளியேற்றும் இப்போ ஜென்ரலாக நமக்கு ஒரு ஃபீவர் வருது அப்படின்னா ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸில் நம்ம எந்த மருந்தும் எடுக்கலை அப்படின்னா கூட தானாகவே சரியாயிடும் அதை நிறைய பேருக்கு வந்து ஃபீல் பண்ணியிருப்போம் இப்போ ஒரு தா காமனாக ஒரு சளி பிடிக்குது நம்ம எந்த மாத்திரையும் எடுக்கலை அப்படின்னா கூட ஒரு த்ரீ டு ஃபைவ் டேஸ்லேயே தானாகவே சரியாயிடும் அது எப்படி சரியாகுது அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றலே நமக்கு வந்து உடலை வந்து நம்ம தற்காத்து கொல்லு கொள்ளும் அதே மாதிரி தான் நம்ம ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்போது அந்த வெள்ளையணுக்கள் படமழுங்கு உற்பத்தியாகி அந்த கிருமியை வெளியேற்றும் பட் எந்த ஒரு விஷயமும் இல்லை எந்த ஒரு கிருமியிலும் நம்ம உடலை வந்து தாக்கலை அப்படின்னா கூட அந்த வெள்ளையணுக்கள் என்ன ஆகுன்னா தவறான ஒரு கடைக்கை நம்ம உடலை வந்து ஏதோ பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அது ராங் கேல்குலேஷன்னால் அந்த செல்கள் வந்து பல மடங்கு உற்பத்தி ஆகும் நம்ம பாடி வந்து நார்மல் கண்டிஷனில் இருந்தால் கூட அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து ரொம்ப அளவே சொல்ல முடியாத அளவுக்கு பல மடங்கு உற்பத்தியாகி நமக்கு தோல் வழியாக அந்த டெட் செல்ஸ் வந்து வெளியேறும் ஸோ இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறது நமக்கு நிறைய வியாதிகளில் வந்து வர ஆரம்பிக்கும் அதில் முக்கியமாக சோரியசிஸ் ஒன்று ஆட்டோ இம்யூன் டிசீஸில் வந்து ரொமட்டாய்டு ஆத்திரைட்டிஸ் இருக்குது ஸோ அந்த எந்த இடத்துல வந்து அஃபெக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிவிஷன் கொடுத்துருக்கோம் இப்போது இந்த இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து நம்மளோட ஸ்கின்ல அஃபெக்ட் பண்ணுறதுனால சோரியசிஸ் சோரியாசிஸ் நோய்னு சொல்கிறோம் ஜாயிண்டில் அஃபெக்ட் பண்ணுறதுனால ஆத்தரைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அது மாதிரி எந்த இடத்துல அஃபெக்ட் ஆகுதோ அந்த இடத்த பொறுத்து நம்ம அந்த வியாதிகளை வந்து டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி இப்போது இந்த சோரியாசிஸ் பேஷண்ட்டுக்கு ஏன் வந்து தோல் அதிகமாக உரிய ஆரம்பிக்குது அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் ஒன்ஸ் தான் நம்ம தோல் வந்து உதிர ஆரம்பிக்கும் எப்போவுமே வந்து நம்ம தலை முதல் கால் வரைக்கும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செல்லும் வந்து வாழ்நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொட்ட ஆரம்பிக்கும் அது நம்ம கண்ணுக்கு வந்து தெரியாது நார்மலோட டெட் செல்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது இப்போது அது வந்து நமக்கு ஒரு ஃபோர் டேஸ் ஒன்ஸ்லே அதாவது ஒரு லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மியாக டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் ஒன்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகக்கூடிய செல்ஸ் வந்து ஃபோர் டேஸ் ஒன்ஸ்லேயே மல்டிப்ளை ஆகும்போது ரொம்ப ஃபாஸ்டான மல்டிப்ளிகேஷனால் நமக்கு தோல் வந்து வேக வேகமாக உரியிறதுனால நமக்கு கண்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது ஸோ அதனால தான் வந்து இது என்னென்ன விஷயத்துலலாம் வந்து அக்ரவேட் ஆகும் அப்படின்னா பேசிக்காக வந்து மைண்ட் லெவல் இப்போது நம்ம சாதாரண விஷயமாக இருந்தால் கூட நம்ம உடம்புல வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து வர ஆரம்பிக்கும் இப்போது கோவப்படுறாங்க இல்லை ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸும் குறிப்பாக ப்ரெஷர் வந்து நம்ம நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகும் ஒரு கோவப்பட்டதுக்கு அப்புறமா தான் வந்து நார்மல் ஸ்டேஜ்க்கு வந்து வர ஆரம்பிக்கும் அப்போது ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்கிறவங்க இல்லை ஓவராக டிப்ரெஷனில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் என்னாகும் அப்படின்னா நம்ம உடல் வந்து அந்த வெள்ளை அணுக்கள் வந்து ஓகே ஏதோ சம் சேஞ்சஸ் வந்து நம்ம உடம்புல தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி திரும்ப பல மடங்கு உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் ஒரு சாதாரண ஃபீவர் வந்தாக்கா தோல் அதிகமாக உரியும் அதே மாதிரி அலர்ஜிக்கான உணவுப் பொருட்கள் எடுத்தாங்கன்னா தோல் வந்து அதிகமாக உ உதிர ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம வெளி யூஸ் பண்ணக்கூடிய சோப் அதே மாதிரி என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இப்போ வந்து ஒரு ஒன் மந்த் வந்து நம்ம சேம் கண்டிஷன் கிளைமேட்டில் இருக்கும் அடுத்து நம்ம ஏதாவது வெளி பிரயாணம் வெளியூருக்கு வந்து நம்ம பிரயாணம் பண்ணும்பொழுதும் தோள்கள் அதிகமாக உரிய ஆரம்பிக்கும் ஸோ என்ன சேஞ்சஸ் கூட அந்த உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் தவறாக கணிச்சு அந்த பல மடங்கு அந்த செல்களை வந்து உற்பத்தி பண்ணி வெளியே தள்ளுறது தான் நம்ம சோரியாசிஸ் அப்படின்னு கண்டிஷன் சொல்கிறோம் ஸோ அது எந்த சின்ன சேஞ்சஸ்னா கூட அந்த செல்கள் வந்து பல மடங்கு உற்பத்தி ஆகிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து மைண்ட் லெவலில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம் அதுக்கடுத்து வந்து நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் இப்போது ஒரு சாதாரண ஒரு ஃபுட் நம்ம உணவில் எடுக்கக்கூடிய உணவே வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் மாறி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் செல்கள் வந்து பல மடங்கு உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்லும் போது முக்கியமாக இந்த சீ ஃபுட்ஸில் அசைவ உணவுகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல மடங்கு அந்த செல்கள் வந்து உற்பத்தி ஆகும் நிறைய பேருக்கு வந்து இந்த தோல்வியாதிகள் வந்து வாழ்நாள் முழுதும் இருந்துக்கிட்டே இருக்குது என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் க்யூர் ஆகலை அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட் ரீசன் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் தான் அவங்க உணவில் எடுக்கக்கூடிய வந்து அலர்ஜிக்கான உணவுக்குனால அந்த ஸ்கின் வந்து பல மடங்கு உற்பத்தி ஆகும் ஸோ அதனால் ஒவ்வொரு இண்டி இண்டிவிஜுவல்ஸ்க்கும் என்ன டைப் ஆஃப் ஃபுட்டு அலர்ஜி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அதை டயக்னோஸ் பண்ணி அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சோரியசிஸை வந்து முற்றிலும் குணப்படுத்த முடியும் இப்போது பொதுவாக வந்து இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கு நம்ம வாழ்நாள் முழுதும் மருந்துகள் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் பட் கண்டிப்பாக நம்மளோட மூலிகை மருந்துகளில் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும் இப்போ ஆல்ரெடி வந்து ஸ்கின் வந்து பல மடங்கு மல்டிப்ளை ஆகியிருக்கிறதுனால நம்ம பிளட் வந்து ரொம்ப டாக்ஸின் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அந்த பிளட் ப்யூரிஃபைக்கு நம்ம மெடிசன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மைண்ட் லெவல் அதுக்கப்புறம் ஃபுட் ஹேபிட்ஸ் இந்த மூன்று விஷயங்களும் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா சோரியாசிஸ்ஸை நம்ம ஒரு ஆறுலேருந்து எட்டு மாத காலம் இல்லை ஒரு இருபது வருஷமாக சோரியாசிஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு வருஷம் கண்டிப்பாக நம்மளோட மூலிகை மருந்துகளை எடுக்கும்பொழுது கன் கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும் ஃபஸ்ட்டு அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட மைண்ட் லெவல் தான் அதுக்காக தான் சோரியசிஸ் பேஷண்ட்க்கு நம்ம ஸ்பெஷலாக வந்து பிரணாயாமம் பண்ணுங்கள் இப்போ ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோவம் வராமல் எப்படி மேடம் இருக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க பட் அதையும் தாண்டி ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஆகக்கூடாது அப்படின்றத நம்ம ஜென்ரலாக அட்வைஸ் பண்ணுறோம் ஜென்ரலாகவே நமக்கு ஸ்கின்ல ஒரு சாதாரண ஃபேஸில் வந்து ஒரு சின்ன பிம்பிள்ஸ் வந்தால் கூட நமக்கு வந்து வெளியே போகிறதுக்கு ரொம்ப ஷையாக இருக்கும் நமக்குள்ளே ஒரு டிப்ரெஸ்டிவாக இருக்கும் அப்படின்னும் போது இந்த சோரியசஸ் வந்து நமக்கு உடல் ஃபுல்லாக வந்து அஃபெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க டிப்ரஷன் லெவலுக்கு போயிடுவாங்க ஸோ அதுவே வந்து இந்த வியாதிகள் வந்து அதிகப்படுத்தும் அதனால தான் நம்ம சோரியாசிஸ்க்கு மூல காரணம் என்னங்கிறது நம்ம எஜுகேட் பண்ணிடுறோம் இது உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ்னால் வரக்கூடிய பிரச்சனை எந்த ஒரு சின்ன சேஞ்சஸ்னா கூட இந்த செல்கள் வந்து பல மடங்கு உற்பத்தி ஆகிடும் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க லைஃப் ஸ்டைலில் மெயின்டைன் பண்ணுங்கள் ஃபுட் ஹாபிட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்கின் ட்ரையாக கூட இந்த பல மடங்கு செல்கள் வந்து உற்பத்தி ஆகும் அதே மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன் ஒரு முக்கியமான காரணம் இப்போ ஒரு நைட் வந்து சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் வந்து ஏசியில் இருக்காங்க அடுத்த ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து நம்ம சன்லைட்டில் எக்ஸ்போஷர் ஆகிறோம் அப்படின்னா ஸ்கின்னோட மெக்கானிசம் வந்து சேஞ்சஸ் ஆகிறதுனாலையும் நமக்கு இந்த தோல்நோய் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்போது இப்போ ஜென்ரேஷன் வைஸாக நம்ம வரும் அப்படின்னு சொல்லிட்டோம் இது ஸ்டார்டிங்கில் நம்ம எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பேச்சஸ் மாதிரி இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகும் அப்போ இம்மிடியட்டாக நம்ம மருத்துவர் அணுகணும் அப்படின்னா மேற்கொண்டு அந்த பாடியில் எங்கேயும் ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி பார்த்துக்கலாம் ட்ரீட்மெண்ட்டோட கோர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு டூ மந்த்ஸ்லேயே கியூர் பண்ண முடியும் நிறைய பேர் வந்து சாதாரண ஸ்கின் அலர்ஜி அப்படின்னு நினச்சிக்கிட்டு மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கி போடுறது இல்லை வேறு ஏதாவது ஆயின்மெண்ட்ஸு இல்லை வீட்டிலேயே வந்து நம்ம ஏதாவது மருந்துகள் செஞ்சு அப்ளை பண்ணிகிட்ருப்பாங்க அப்படி இருக்கும்போது டக்குன்னு வந்து ஒரு ஒன் வீக்லேயே வந்து அக்ரிவேட் ஆகிடும் ஸோ அதனால் ஒரு சின்ன பேச்சஸ் ஸ்டார்ட் ஆகும்போதே டாக்டரை அணுகும்பொழுது கண்டிப்பாக இதை க்யூர் பண்ண முடியும் ஓகே மேம் ரொம்ப விரிவான விளக்கம் கொடுத்தீங்க இப்ப நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க பேசலாம் வணக்கம் ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க நான் லட்சுமி பேசுறேன் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா திருப்பூர்ல இருந்து பேசுறேன் பெருமாநல்லூர்ல இருந்து சரிங்கம்மா யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்கம்மா எனக்காக தான் மேடம் எனக்காக ஓகேம்மா உங்க வயசு என்னம்மா வயசு நாற்பத்தி மூணு சரிங்கம்மா டாக்டர் இருக்காங்க உங்களுடைய சந்தேகம் கேளுங்கம்மா சரி வணக்கம்மா

ஒருவேளை வந்து நமக்கு சோரியாசிஸா இருக்கா அப்படிங்கிறது நம்ம டைரக்டா ஒரு முறை பார்க்க வேண்டியது இருக்கு சப்போஸ் சோரியாசா இருந்துச்சு அப்படின்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் திருப்பூர்ல நம்மளோட ஆஜர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு எந்த விதமான தொழில் நோய்களும் இருந்தாலும் சரி சோரியாசிஸ் மட்டும் கிடையாது அர்டிகேரியா எக்ஸிமா எந்த விதமான தோல் சர்ம நோய்கள் இருந்தாலும் நம்மளோட மருத்துவமனையில நான்கு தலைமுறைகளாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இருக்கு நீங்க ஒரு முறை திருப்பூர்ல நம்மளோட மருத்துவமனைக்கு நேர்ல போய் பாருங்க இப்போதைக்கு தோல் வந்து ட்ரை ஆகாத மாதிரி செக்லாட்னா கோக்னட் ஆயில் மட்டும் டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் தமிஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் வணக்கம் வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க அபிராமி மேடம் காஞ்சிபுரம் பேசுறேன் சரிங்கம்மா யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்கம்மா எனக்கு தான் மேடம் உங்க வயசு என்னம்மா

ஸோ இப்போ நமக்கு அந்த கற்களோட சைஸ் முக்கியம் அதுக்கு அடுத்து எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது முக்கியம் இப்போ கிட்னிக்குள்ளேயே கற்கள் இருக்கு அப்படின்னா நமக்கு எந்த வழிகளும் இருக்காது இல்லை அந்த யூரிட்டர்ல ஆமாம் பயில தீனி பயில அந்த இடத்துல நமக்கு லாக் ஆயிடுச்சு அப்படின்னா சிவியர் பெயின் இருக்கும் யூரின் போகும்போது பிளீட் ஆகும் ஸோ இப்போ இந்த ஸ்டோன் இருக்கு அப்படின்னா நம்ம இம்மிடியட்டா அதை நம்ம வெளியே கொண்டு வரத்துக்கு நம்ம முயற்சிகள் வந்து எடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தண்ணி வந்து குறைவாக குடிக்கிறதுனால தான் நமக்கு ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகுது ஸோ த்ரீ லிட்டர்ஸ் நீங்கள் தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நீர் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க வாரத்தில் மூன்று நாட்கள் நீர் காய்கறிகள் எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட மருத்துவமனையில் நமக்கு இந்த ரெண்டு பிரச்சனைகளுக்கும் நீர் கட்டிகளுக்கும் சரி இந்த கிட்னி ஸ்டோனுக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது நீங்கள் ரீஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு காஞ்சிபுரமில் நம்மளோட ஆஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது அங்கே டேரெக்டாக போய் பாருங்கள் ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் ஸ்கேன் பரிசோதனை செய்து பார்க்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு யூரின் வழியாக அந்த ஸ்டோன் வந்து வெளியேறிடும் எந்த ஒரு லேப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சையும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை எந்த இடத்துல ஸ்டோன் இருக்குது அப்படிங்கிற டாக்டரை டயக்னோஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க நீங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் இந்த நீர் காய்கறிகள் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து சுகர் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் கரும்பு ஜூஸ் இப்போ இன்னைக்கு கரும்பு ஜூஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து பைனாப்பிள் ஜூஸ் எடுங்க இது மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கரும்பு ஜூஸும் பைனாப்பிள் ஜூஸும் நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் ஸ்டோன் வந்து தானாக கரைஞ்சி யூரின் வழியே வந்துடும் ஸோ நீங்க யூரின் பாஸ் பண்ணும் போது நீங்க ஃபில்டர் வச்சு நீங்க யூரின் பாஸ் பண்ணுங்க அப்போ அதில் சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸ் வந்து நமக்கு தெரியும் ஸ்டோன் வந்து வெளியேறுதா இல்லையா அப்படிங்கறத நம்ம அதை வச்சு நம்ம ஈஸியாக டயக்னோஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஜூஸ் தெரப்பி ஃபாலோ பண்ணுங்க அது கூட காஞ்சிபுரம்ல நம்ம மருத்துவமனைக்கு நேரில் போய் பாருங்கம்மா கண்டிப்பா இதை நம்ம எந்த ஒரு அறுவை சிகிச்சை இல்லாமலும் நம்ம இயற்கையான முறையிலே நம்ம குணப்படுத்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் காலிங் இருக்காங்க வணக்கம் வணக்கம்மா வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க திருப்பூர் மாவட்டம் கிருஷ்ணசாமி பேசுங்க சரிங்க சார் யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க எனக்கு வயசு எழுபத்தொன்பது ஆச்சு சரிங்க சார் கேளுங்க சார் மோசனுக்காக மருந்து போய் வாங்கிட்டு வந்து உங்க ஆறுனு தான் சாப்பிட்டு இருக்கேன் ரெண்டு மாசம் ஆச்சு மோசன் வந்து ஓரளவுக்கு போகுதே ரிஸ்க்னு போறது இல்லீங்க ஓகே அப்புறம் கொமட்டல் இருக்குது சரிங்க அப்புறம் கால் மூட்டு தேய்மானம் ஆயிடுச்சு அதுக்கு மருந்து வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன் சரி இந்த வயிற்று தொந்தரவு இருக்கிறதுக்கு கூட இந்த கால் மோஸ்க்கு சாப்பிட்ற மாத்திர சாப்பிடலாமா இல்ல சாப்பிடக்கூடாதான் மோஷன் விஸ்க்குனு போற மாதிரி என்ன வழிபன்றது மற்றபடி பிரஷரும் இல்லை சுகரும் இல்லை எதுவும் இல்லைங்க சரிங்கய்யா இப்போது நமக்கு இந்த உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றத்துக்கு மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு நம்ம மருந்துகள் கொடுத்துருப்போம் நைட்டு நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு பச்சை நிறத்தில் ஒரு பொடி வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் இல்லை கால் ஸ்பூன் வந்து வெந்நீரில் கலந்து எடுத்துக்க சொல்லியிருப்போம் சப்போஸ் உங்களுக்கு மோஷன் சரியாக போகலை ஃப்ரீயாக போகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது ஒன் ஸ்பூனாக மாற்றிக்கலாம் அதே மாதிரி சுடுதண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த பவுடர் நீங்கள் வந்து எடுக்கிறதே வந்து சுடுதண்ணியில் எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் ஒரு கிளாஸ் ஆஃப் வார்ம் வாட்டர் எடுத்துக்கணும் அதே மாதிரி காலையை தூங்கி எழுந்த உடனே ஒரு டம்ளர் வந்து வெது வெதுப்பான வெந்நீர் ஒரு இருபது நிமிஷம் வந்து நடக்க ஆரம்பிக்கணும் அப்போது உங்களுக்கு மோஷன் வந்து கம்ப்ளீட்டாக போக ஆரம்பிக்கும் ஸோ அந்த உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து கம்ப்ளீட்டாக வெளியேறுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நல்லாவே உங்களுக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த இரவு சாப்பிட்றக்கூடிய அந்த பொடியோட அளவு மட்டும் நீங்க கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க இந்த பிரச்சனைகள் வந்து சரியாயிடும் தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைனில் இருக்காங்க வணக்கம் ஓகே அடுத்த கிட்ட பேசுறதுக்கு சூர்யாசிஸ் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ எந்த வயதினருக்கு ஜாஸ்தியாக சூர்யாசிஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேம் மோஸ்டா வந்து இது குழந்தைங்க இருந்தே ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இது வந்து நம்ம பரம்பரை வழியாக வரது வரதுனால நமக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நம்ம இந்த சோரியோசிஸ் நோய் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் மோஸ்ட்டாக வந்து இந்த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ரொம்ப அக்ரவேட் ஆகும் ஸோ இந்த ஸ்கூலுக்கு போகிற டென்ஷன் டீச்சர்ஸ் எதாவது திட்டுவாங்களா பேசிக்காக அந்த குழந்தைங்களுக்குள்ளே அந்த மைண்ட் டிப்ரெஷனில் இருக்கிறதுனால அது அக்ரிவேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ மோஸ்ட்டாக வந்து நம்ம சைல்டுஹுட்லேருந்தே மோஸ்ட்டாக ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து இந்த சோரியாசிஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஓகே மேம் இதுக்கு என்ன மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணணும் மேம் சோரியாசிஸ்க்கு மோஸ்ட்டாக வந்து நம்ம ப்ரோட்டீன் டயட்டை வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக் பண்ணுறோம் ஏன் அப்படின்னா ப்ரோட்டீன் டயட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது பாடி பில்டர்ஸ் நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா வளர்ச்சிக்கும் வந்து இந்த ப்ரோட்டீன் சத்து வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இந்த சோரியாசிஸ்ல வந்து ஆல்ரெடி வந்து ஸ்கின் வந்து பல மடங்கு மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கு அப்போது அது பூஸ்ட் அப் பண்ணுற மாதிரி நம்ம எக்ஸசிவாக ப்ரோட்டீன் டயட் எடுத்தோம் அப்படின்னா இன்னும் எக்ஸசிவாக ஸ்கின் மல்டிப்ளை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால் ப்ரோட்டீன் டயட் வந்து லிமிட்டடாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து சீ ஃபுட்ஸு ஸோ நமக்கு மீன் இல்லை ஃபிஷ்ஷாக இருந்தாலும் இல்லைன்னா கருவாடு நண்டு இந்த மாதிரி நமக்கு சீ ஃபுட்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இமீடியட்டாக இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து அக்ரவேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வெஜிட் வெஜிடேரியனில் கூட நிறைய அலர்ஜிக்கான உணவுப் பொருட்கள் இருக்குது ஜென்ரலாக சித்த மருத்துவத்தின் கான்செப்ட் பிரகாரம் கத்திரிக்காய் கேழ்வரகு சோளம் இந்த மாதிரி உணவுகள் வந்து பத்தியம் இருக்கணும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணால் ஸ்கின் டிசீஸ் ஈஸியாக கியூர் ஆகிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் இப்போ இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்ஸு ஹைப்ரிடான உணவுகள் வருது ஸோ எந்த உணவு சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு அக்ரிவேட் ஆகுது ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்கும் உணவு எடுக்கும் பொழுது தோல்வியாதி அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த உணவுகள் மட்டும் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க இல்லை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அதனால் ஜென்ரலாக வந்து இந்த உணவுகள் எடுக்கும்பொழுது அலர்ஜிக்காகுதுன்னா அதுதான் அலர்ஜிக்கான ஃபுட் ஹாபிட்ஸ் அதை அவாய்ட் பண்ணிட்டாலே இந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாக க்யூர் ஆகிடும் ஓகே மேம் தொடர்ந்து அடுத்த காலர் லைனில் இருக்காங்க வணக்கம் ஹலோ வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் பேர் துலாச்சனாங்க எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா காலைல இருந்து பேசறேன்ங்க அந்த வைஸ் வந்து 72 சரிங்கமா என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் இருக்காங்க டாக்டர் வணக்கம் டாக்டர் வணக்கம்மா சொல்லுங்க என்னோட உடம்பு வந்து வாദന வாദന நோயாலING சரிம்மா எனக்கு சும்மா அந்த எக்சர்சைஸ் காலையில பண்ணும்போது ஓகே சும்மா ஏப்பம் வருது அது நல்ல மொழலா பண்ணும்போது ஏப்பம் வருது

வந்து ல் வந்து யூரியா வந்து செவன்டீன் எயிட் எயிட் எல்லாம் நார்மலா தான் இருக்குதுங்க நார்மலா இருக்கு கொஞ்சம் லைட்டா கார் வீக்கம் வருது சரிமா ஆர்பிசி வந்து ஒரு லட்சமே குறைவா இருக்குது அதனாலயா இருக்குங்களா

அதுக்கு கொஞ்சம் நம்ம வெந்த சுடுதண்ணி ஒத்தனம் கொடுத்தா சரியாயிருது அவ்வளவுதான் எப்போ ஒரு நாளைக்கு தினமும் வர்றது இல்ல சரி சரி நீங்க சொன்ன ரிப்போர்ட் எல்லாமே சொல்லுங்க ஆ அதனால கால் லைட்டா வீக்கமா இருக்குது எதனாலன்னு தெரியல அப்புறம் சொல்லுங்க ஓகேம்மா இப்போ நீங்க சொன்ன எல்லா ரிப்போர்ட்ஸும் வந்து நார்மல் தான் மனசை வந்து ரிலாக்ஸா வச்சுக்கோங்க ஏன்னா எப்பவுமே நிறைய பேர் வந்து ரிப்போர்ட்ஸ் எடுத்து எடுத்து பார்த்துட்டு அது நார்மல் வேல்யூக்குள்ளே இருக்கா இல்லை ஒரு ரீடிங் அதிகமாயிட்டா கூட நமக்கு ஏதாவது வியாதிகள் இருக்குமோ அப்படிங்கிற பயம் இருக்கும் ஸோ அதனால ஃபஸ்ட் அந்த பயத்தை விட்டுருங்க இப்போ ஏப்பம் வர்றது நார்மலான விஷயங்கள் தான் ஆனால் அதுவே அதிகமாக வரக்கூடாது எக்ஸசைஸ் பண்ணும்போது ஏப்பம் வர்றது அப்படின்னா அது நார்மலான விஷயம்தான் பட் அந்த வாதம் வந்து அதிகமாக ஆகாத அளவுக்கு நம்ம உடலை வந்து வச்சுக்கணும் ஸோ வாதம் அதிகமானதுக்கு அப்புறமா ஏப்பம் வந்து நார்மலான விஷயம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஸோ அந்த உடலே வந்து வாதம் வந்து சரியான நிலைமையில் வச்சுக்கணும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய வாதத்தை வந்து எப்படி குறைச்சிக்கலாம் அப்படின்னா நம்ம பேதிக்கு மருந்துகள் சாப்பிடும் போது இல்லை மோஷன் வழியாக நம்ம ஈஸியாக அந்த வாதத்தை வந்து வெளியேற்ற முடியும் ஸோ நீங்கள் உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு முறை மோஷன் போகிறது நல்ல விஷயமா இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் சிம்பிளாக அகத்தி கீரை மட்டும் எடுத்துக்கோங்க மாதத்திற்கு ஒரு முறை அகத்திக்கிற எடுத்தீங்க அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் நச்சுத்தன்மை குறிப்பாக வாதம் இது எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிக்கும் மோஷனும் ஃப்ரீயாக போக போக ஆரம்பிக்கும் ஸோ டெய்லி வந்து நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஜாதிக்காயை வந்து நல்லா பொடி பண்ணிட்டு ஹாஃப் ஸ்பூன் வெந்நீரில் எடுத்துக்கோங்க இதுவும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய காற்றுகள் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வெளியேறும் ஸோ அந்த வாதம் வந்து நல்லா குறைக்க ஆரம்பிக்கும் பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு ஐட்டம்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணும் அதுவே வந்து உங்களுக்கு அந்த வாதத்தை வந்து குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது ஸோ பெருங்காயம் சீரகம் தனியா புதினா இஞ்சி இந்த மாதிரி முறைகளை வந்து நீங்கள் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க இதுலேயுமே உங்களுக்கு கியூர் ஆகலை இந்த ஜாயிண்டில் இருக்கக்கூடிய வீக்கம் குறையல அப்படின்னா நம்மளோட அர்ஜன் மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம் ஒரு த்ரீ மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும் அடுத்த காலர் லைனில் இருக்காங்க பேசலாம் வணக்கம்

தோல் தோல் உரியுதுங்களா வருது இது வந்து இருக்கலாம் நீங்க இத நினைச்சு கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பா நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில நிரந்தர தீர்வு இருக்கு நிறைய பேர் வந்து சோரியாசுஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து கியோர் ஆயிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சோப் யூஸ் பண்றதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க அதே மாதிரி அசைவ பிரியரா இருந்தீங்கன்னா சைவ உணவுக்கு மாறிக்கோங்க ஒரு நாளைக்கு இரண்டு முறை வந்து குளியல் எடுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்மளோட தோலில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே அதிகமாக உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்பப்போ அது கிளென்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஸ்கின் வந்து கிளியராக இருக்கும் அதுக்கப்புறம் எந்த ஆயில் போட்டாலும் வந்து ஈஸியாக ஸ்கின் வந்து அப்சர்வ் ஆகும் ஸோ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து கம்ப்ளீட்டாக வெளியேற்றணும் ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் யூரின் வழியாக மோஷன் வழியாக தோள்களின் வழியாக வந்து வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ அப்போ ஸ்கின் வந்து எப்பவுமே ரொம்ப கிளீனாக வச்சுக்கணும் குறிப்பாக வந்துட்டு இயற்கையான மூலிகை பொடிகளை கொண்டு நம்ம குளியல் எடுக்கும்போது ஃபர்தராக வந்து தோலில் வந்து எந்த ஒரு டேமேஜும் இருக்காது இந்த ஸ்கின் ப்ராப்ளமும் வந்து ஈஸியாக வந்து கியூர் ஆகும் ஸோ இப்போது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த சோரியாசிஸ்க்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு டிப்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சோரியாசிஸ்க்கு வந்து உங்களுக்கு வெட்பால இலைகள் கிடைக்கும் ஸோ அந்த வெட்பால இலைகளோட நரம்புகள் காம்பு இது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க ஆட்டினா தேங்காய் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் சூரியன் ஒளியில் வச்சு வச்சு எடுத்துக்கோங்க ஸோ அந்த ஆயிலோட கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் ஆகிட்டே வரும் லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளூயிஷ் கலரில் உங்களுக்கு அந்த ஆயில் கிடைக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் கண்ணாடி பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த தோலை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க ஒரு வாரத்திலே உங்களுக்கு அந்த தோலில் வந்து மாற்றம் வந்து ஏற்படும் நார்மல் ஸ்கின் வந்து வர ஆரம்பிக்கும் அது கூட தண்ணி வந்து மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அதே மாதிரி சோரியசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நாளைக்கு இரண்டு இரண்டுலேருந்து மூன்று முறை மோஷன் ஃப்ரீயாக போகணும் அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்களையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஆயில் வந்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் அதே மாதிரி நாட்டு மருந்து கடையில் பரங்கிப்பட்டை அப்படிங்கிற மூலிகை சோரியசஸ்க்கு எக்ஸலென்ட்டான ரிசல்ட் கொடுக்குது ஸோ காலையில் ஐந்து கிராம் நைட்டு ஐந்து கிராம் பாலில் கலந்து எடுத்துக்கிட்டே வாங்க இந்த ரெண்டு ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணாலே சோரியசிஸ் நோய் முழுமையாக குணப்பெறும் இது கூட நம்மளோட மருத்துவமனையில் அந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் முழுமையாக குணமடையத்துக்கு ஒரு குளியல் பொடி கொடுக்குறோம் அது நீங்கள் சோப் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த குளியல் பொடி போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேச்சஸ் எல்லாம் ஈஸியாக மறைஞ்சி நார்மல் தோள்கள் வந்து வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி ரத்தம் சுத்தமாகறதுக்கு நம்ம மருந்துகள் கொடுக்கறதுனால தான் இந்த சோரியாசிஸ் நம்ம நிரந்தரமாக இருக்கோம் மைண்ட் லெவலில் ஏதாவது டென்ஷன் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கீங்க இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நம்ம இம்மிடியட்டாக வந்து அதை நம்ம மைண்டை வந்து ஃப்ரீ பண்ணுறது ரொம்ப அவசியம் பிரணாயமம் காலையில் ஒரு அரை மணி நேரம் நைட் வந்து ஈவினிங் ஒரு அரை மணி நேரம் சூரியன் ஒளியில இளம் வெயிலில் வந்து நீங்கள் உட்காந்து பண்ணும்பொழுது தோல் நோய்களும் ஈஸியாக குணமாகும் பிரணாயம பயிற்சி பண்ணும்போது உங்கள் மைண்ட் லெவலும் ஃப்ரீ ஆகும் ஸோ இந்த மாதிரி முறைகள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட ஆர்ஜார் மருத்துவமனை கீழே ஸ்கூலில் இருக்க நம்பர் கால் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக இதை முழுமையாக குணப்படுத்த முடியும் தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைனில் இருக்காங்க வணக்கம் வணக்கம் அம்மா உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா ஓகே அவங்களோட கால் கட் ஆயிருச்சு அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் ஓகே அடுத்த காலர் அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி மேம் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஸோ சூரியாசஸ் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இது குணமாகறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கோ மேம் அத பத்தி சொல்லுங்க மேம் ஓகே இப்போது ஃபஸ்ட்டு வந்து சோரியசிஸ் வந்து நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம் இப்போது நிறைய பேருக்கு வந்து சோரியசிஸ்க்கு வாழ்நாள் முழுதும் மருந்துகள் எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்காங்க அப்படி கிடையாது நம்மளோட சித்தர்களின் கோட்பாட்டு அந்த காலத்திலே வந்து இந்த மருந்துகள் எல்லாமே நம்ம கொடுக்கும் பொழுது இந்த நோய்கள் வந்து குணமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த முறைகள் தான் நம்மளோட மருத்துவமனையில் ஃபாலோ இருக்கோம் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்மக்கிட்ட வராங்க இப்போ பாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ பேச்சஸ் தான் இருக்கும் ஸோ அப்படின்றவங்களுக்கு டூ மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே போதுமானது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே வந்து பாடியை ஃபுல்லாக நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எக் எக்ஸ்டர்னல் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிட்டு பிளட் ப்யூரிஃபை மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டூ மந்த்ஸ்லேயே க்யூர் ஆயிடும் சப்போஸ் நிறைய பேர் வந்து என்ன ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியாம நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல் மாறி 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 டேப்லெட்ஸும் மாறி மாறி ஸ்டீராய்ட்ஸும் மோஸ்டா எடுத்துட்டு இருப்பாங்க ஏன்னா அதுல ஃபாஸ்ட் ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அப்படி எடுத்தும் ஒரு ஸ்டேட்டஸில் வந்து அந்த மருந்துகள் எடுத்தால் கூட அவங்களுக்கு எந்த ரிசல்ட்டும் தெரியாது சம்டைம்ஸ் ரொம்ப அக்ரவேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த ஸ்டேட்டஸில் நம்மளோட மருத்துவமனைக்கு வரும்போது கண்டிப்பாக ஒரு ஒன் இயராது ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லை ஒரு தலையில் மட்டும் இருக்கு இல்லை கைகளில் பாதத்தில் மட்டும் இருக்குது அப்படின்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே போதுமானது கண்டிப்பாக மீண்டும் அந்த நோய்கள் மீண்டும் திரும்ப வராமல் பார்த்துக்கலாம் அது கூட நம்ம வாழ்நாள் முழுவதும் குளியல் பொடி யூஸ் பண்ணி நம்ம குளியல் எடுத்தோம் அப்படின்னாலே தோலுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது சோரியசஸ் மட்டும் கிடையாது நார்மலாக இருக்கிறவங்க கூட சோப்லாம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு இயற்கையான குளியல் குளியல் பொடி கொட்டி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சிம்பிளான ஒரு அலர்ஜி கூட நம்மளோட ஸ்கின்ல வந்து வராமல் பார்த்துக்கலாம் ஓகே மேம் தொடர்ந்து அடுத்த காலர் லைனில் இருக்காங்க வணக்கம் வணக்கம் ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க அப்பா அக்கா உடல் நல்ல சரியில்ல என் பேர் நான் வாலாஜாபாத்ல இருந்து பேசுறோம் சரிங்க அக்கா என் பேரு சரிங்க சொல்லுங்க அப்பா கோஷம் கேட்கணும் ஓகேங்க கேளுங்க உங்க அப்பாக்கு என்ன வயசு அப்பாண்டே குடுக்குற அப்பாண்டே குடுக்குற அவருடைய ப்ராப்ளம் சொல்லுவாரு ஒரு நிமிஷம் சரிங்க அம்மா வணக்கம்மா அம்மா அண்ணா வணக்கம் பா சொல்லுங்க அதாவது எனக்கு இன்ட்ரோல் ட்ரபிள் ஆகுது சொல்லுங்க இது சரியா ஓகே வந்து அடப்பா இருக்குது அப்போ ஒரு ராத்திரிக்கு கொஞ்சம் அஞ்சு ஆட்சி ஆறு வாழ்க்கை ஓகே சரி ரொம்ப ட்ரபுலா இருக்குது அதுக்கு வந்து கூட வேற ரொம்பது அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஓகே ஸோ இப்போது நமக்கு இந்த வயதில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் ப்ராஸ்டேட் வந்து என்லாஜ் ஆகிருக்கும் ஸோ அதுக்கு ஒரு ஸ்கேன் பரிசோதனை செய்து பார்க்கணும் ஸ்கேன் பரிசோதனை செய்து பார்க்கும்பொழுது நமக்கு அந்த ப்ராஸ்டேட்டோட லெவல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு ஸ்கேன் பரிசோதனை செய்து நம்மளோட மருத்துவமனையில் நேரில் போய் பார்க்கலாம் இல்லை ரிப்போர்ட்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம் கண்டிப்பாக ஸ்கேன் டெஸ்ட் பார்த்துட்டு தான் உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதை சொல்ல முடியும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த அடுத்த காலர் இருக்காங்க வணக்கம் 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 இருக்கீங்க பேசுங்க முன்னாடி மேம் சூர்யாசிஸ் இருந்தீங்க ஸோ வந்து என்ன மாதிரியான ஒரு லைஃப் அப்படிங்கறத சொல்லுங்க ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ காலையில உடனே அந்த சூரியன் ஒளி வந்து இந்த தோலுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் இந்த விட்டமின் டி ஓட அப்சார்ப்ஷன் வந்து ஸ்கின்ல கிடைச்சது அப்படின்னு சொன்னா உடல்ல இருக்கக்கூடிய மத்த ஹார்மோன்ஸும் வந்து நார்மலா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் நம்ம அதை பத்தி தொடர்ந்து பேசலாம் அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் 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 சார் உங்க பேர் சொல்லுங்க எங்க இருந்து கால் பண்றீங்க சார்

இது ஈஸியாக நம்ம குணப்படுத்திக்கலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஃபஸ்ட்டு காலையிலையும் நைட்டும் சுடுதண்ணியில் கல்லுப்பு மஞ்சத்தூள் இது ரெண்டும் ஆட் பண்ணி அந்த தொண்டை பகுதியில் வந்து கார்கல் பண்ணுங்கள் அதாவது வாய் வந்து கொப்பளிக்கணும் அந்த சூடாக அவங்களுக்கு தாங்கக்கூடிய அளவில் வந்து அந்த சுடுதண்ணியை வந்து கார்கள் பண்ணிங்க அப்படின்னா அந்த சதையை வந்து நல்லாவே சுருங்க ஆரம்பிக்கும் கல்லுப்பு மஞ்சத்தூளுக்கும் எக்ஸலென்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் இது டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணும் தொடர்ந்து வந்து பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நாட்கள் கூட டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு இது கூட நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் அதுக்கடுத்து எப்போ தண்ணி குடித்தாலும் வெது வெதுப்பான சுடு தண்ணி குடிங்க அவுட் சைட் ஃபுட்டு நீங்கள் குடிக்கிற தண்ணி வந்து ரொம்ப சுத்தமான தண்ணியாக இருக்கணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கடுத்து உங்களுக்கு பூண்டு ஒரு எட்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டாக நசுக்கி அதில் இருக்கிற சாறு எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் வந்து சார் வர மாதிரி எடுத்துக்கோங்க அது கூட வந்து நான்கு ஸ்பூன் வந்து தேன் சுத்தமான தேன் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வெறும் வயிற்றுல வந்து எடுத்துக்கோங்க இது ஒரு முறை எடுத்துக்கிட்டாலே போதும் டான்சில் வந்து நல்லாவே கரைய ஆரம்பிக்கும் இது கூட நாட்டு மருந்து கடையில் சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூன்று மூலிகையும் நல்லா பொடி பண்ணிவிட்டு அதையும் வந்து தேனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களுக்கு நல்லா சளிகள் குறைய ஆரம்பிக்கும் அந்த டான்சிலும் வந்து சுருங்க ஆரம்பிக்கும் இது கூட வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகப்படுத்துறதுக்கு அப்பப்போ நொச்சி இலை கஷாயம் அதுக்கப்புறம் வந்து துளசி இலை கஷாயம் உங்களுக்கு நிலவேம்பு கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் இதெல்லாம் கஷாயம் மாதிரி போட்டு நீங்கள் அப்பப்போ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும் சப்போஸ் உங்களால் இது கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நம்மளோட மருத்துவமனையில் ஒரு கேப்சூலும் ஒரு ரசாயனமும் கொடுக்குறோம் இது ஒரு த்ரீ மந்த்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் லெவல்க்கு வந்துரும் ரிசல்ட் எப்படி இருக்கு ஒன் மந்த்ல உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் ஆனா ஒரு த்ரீ மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது கம்ப்ளீட் ஒர்க் கிடைக்கும் இப்போ நான் சொன்ன முறைகளும் ஃபாலோ பண்ணிக்கலாம் இருக்காங்க வணக்கம் 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 உங்க பேர் சொல்லுங்க உஷா மேடம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன்

மாத்திரை மட்டும் தான் மேடம் ஓகே ஃபர்ஸ்ட் கரெக்ட் டைம் சாப்பிடுவீங்களா அதான் மேடம் இல்ல மணிக்கு மணிக்கு அப்படிதான் மேடம் டைம் அப்ப எப்படி சுகர் கண்ட்ரோல் ஆகும் சொல்லுங்க பசி அப்படிங்கற உணர்வு வரணும் கரெக்ட் டைம்க்கு உணர்வு வந்த நீங்க சாப்பிட ஆரம்பிக்கணும் சரிங்களா பசி இல்ல அப்படின்னா அந்த ஒருவேளை பட்டினியா இருங்க தவறே கிடையாது அது ஆனால் பட்டினி அதாவது பட்டினியாக இருக்கோன்னு நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம் நிறைய பேர் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் கூட சாப்பிடாம இருக்காங்க டாக்டர் நீங்கள் சொன்னீங்க பட்னியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பசியே இல்லை அதனால் பட்னியாக இருக்கேன் அப்படின்னு அப்புறம் மயக்கம் தான் வரும் ஏன் நம்ம சொல்கிறோன்னா பசிக்கிற மாதிரி நம்ம உணர்வு நம்ம உடலை வந்து ரெடி பண்ணிக்கணும் அதனால் கரெக்ட் டைமுக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு செவன் தேர்ட்டி டு எயிட் ஓ நமக்கு பசி அப்படிங்கிற உணர்வு வரணும் நிறைய பேருக்கு பத்து மணிக்கு தான் பசிங்கிற உணர்வு வரும் அப்போ உடல் நிலை சரியில்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ பொழுது கரெக்டாக அந்த டைமுக்கு நம்ம சாப்பிடணும் இது ரொ ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கடுத்து நம்ம சாப்பிட்ற உணவு நல்ல மென்று சாப்பிடணும் இது ரெண்டுமே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுகர் லெவல் நார்மலுக்கு வரும் இப்போ நல்லா நம்ம யோசிச்சு பார்க்கணும் இப்போ நம்ம ஒரு நோய்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த நோய் கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது இப்போ சுகரோட லெவல் அதிகமாக தான் இருக்குது மருத்துவரோடு பார்க்கும்பொழுது அந்த மாத்திரையோட டோசேஜ் அதிகப்படுத்துவாங்களே தவிர அந்த வியாதிகள் வந்து குறையவே குறையாது இது தான் இந்த நிலைமை வந்து இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஒரு 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 நம்ம மருந்துகள் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நோய் குணமாகணும் அப்போ தான் நம்ம எடுக்கக்கூடிய மருத்துவம் வந்து கரெக்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோங்கிறது அர்த்தம் ஸோ நம்ம என்ன ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம் நீங்கள் நேரம் தவிர்த்து சாப்பிட்டி சாப்பிட்டுட்டு நீங்கள் என்ன பவர்ஃபுல்லான மாத்திரைகள் போட்டால் போட்டாலும் கூட உடல் பலவீனமாகுமே தவிர அந்த நோய்கள் வந்து உங்களுக்கு முற்றிலும் குணமாகாது ஸோ ச நார்மலாகவே நம்ம கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு சொல்கிறோம் பட் நீங்கள் சர்க்கரை நோயாளிகள் ரொம்ப சாப்பிட்ற டைம்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி மென்று சாப்பிடணும் இப்போ ஒரு வாய் நம்ம சாதம் வாயில வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பதினாலு முறை வந்து நல்லா சவிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ தான் நம்மளோட உணவுகள் வந்து நம்ம வாயில் இருக்கக்கூடிய உமிநீரோட கலந்து பாதி செரிமானம் வந்து நமக்கு வாயிலே நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் உள்ளுக்கு விழுங்கும்போது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ஆசிட்னால நமக்கு நல்ல சுகர் வந்து நமக்கு செல்ல வந்து அப்சார்ப்ஷன் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அதுக்காக தான் நல்ல மென்று சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி கசப்பு சுவை நம்ம அறுசுவை உணவு அப்படின்னு சொல்கிறோம் இனிப்பு புளிப்பு உப்பு கைப்பு காப்பு துவர்ப்பு இந்த அறுசுவை உணவுகளும் வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் துவர்ப்பு சுவைனா என்னன்னே தெரிய மாட்டேங்குது கசப்பு சுவை நம்ம மறந்துடுறோம் இந்த மாதிரி அறுசுவை உணவுகள் வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம சுவைச்சோம் அப்படின்னா நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கடுத்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் உடல் உழைப்பு கம்மியாகிறதுனால சர்க்கரை வியாதிகள் அதிகமாக இருக்கு நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளே இன்றைய காலகட்டத்தில் வியாதிகளாக வந்து மாற ஆரம்பிக்குது அப்போ உடல் உழைப்பு கம்மியாக இருக்கும்போது நம்ம கணையத்தில் இன்சுலின் வந்து சுரக்காததுனால நமக்கு இந்த சர்க்கரை வியாதிகள் சின்ன வயசுலேயே இருக்குது அப்படி சர்க்கரை நோய் வந்தால் கூட ஈஸியாக குணமாக மாட்டேங்குது ஸோ குறிப்பாக வந்து நமக்கு வயிற்றுப்பகுதி வந்து மடங்கி விரிகிற அளவுக்கு நம்ம உடல் உழைப்பு குளி குடிக்கணும் இப்போ அன்றைய காலகட்டத்தில் துணி துவச்சி அலசும் பொழுது கீழே குனிஞ்சி நம்ம நிம்மறும் பொழுது உடல் உழைப்பு அதிகமா இருக்கும் பொழுது அம்மிலேயே அரைக்கிற போது அன்றைய காலகட்டத்தில் எல்லா வேலைகளும் செய்யும் பொழுதும் ஆரோக்கியமா இருந்தாங்க உடல் எடையும் நார்மலா இருந்தது ஆனா இப்போ வந்து மிஷினரி பேஸ்ட் நம்ம லைஃப் ஸ்டைல் மாறினதுனால நமக்கு வியாதிகள் வந்து அதிகமா வர ஆரம்பிக்குது சோ அதனால உடல் உழைப்பும் ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் வந்து நான் கரெக்டாக வாக்கிங் போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனா குறிப்பா வயிற்றுப்பகுதி மடங்கி விரிதா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் ஸோ சுகருக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்களா இருக்குது உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் சிறு குறிஞ்சான் வந்து நல்ல பொடி பண்ணிவிட்டு காலையில் ஐந்து கிராம் மதியம் ஐந்து கிராம் நைட்டு ஐந்து கிராம் எடுத்துக்கோங்க இது கூட வந்து சீந்தில் பொடியும் நாவல் கொட்டை பொடியும் வெந்தயம் இது நான்கு மூளைகளையும் நீங்கள் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கோங்க சிறு சேர்ந்து இப்போ நான் சொன்னேன் இந்த மூன்று மூலிகையும் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு மூன்று வேலையும் எடுத்துக்கோங்க சர்க்கருடைய அளவு நல்லா கம்மியாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி தேன் காய் உங்களுக்கு வந்து வித்தின் பதினஞ்சு நாள்லேயே உங்களுக்கு வந்து அந்த சுகர் லெவல் நார்மல் மெயின்டைன் ஆகும் அந்த தேன் காய் வந்து நல்லா உடச்சிங்கன்னா உள்ளே வந்து சின்ன பருப்பு மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு மூன்றுலேருந்து நான்கு நல்லா வாயிலே நல்லா கடித்து உமீனோட விழுங்கணும் ரொம்ப பயங்கரமாக கசப்பு ஆரம்பி கசப்பு கசப்பு சுவையாக இருக்கும் இருந்தாலும் அது நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சுகர் லெவல் நல்லா குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த முறைகள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட ஆல்ஜன் மருத்துவமனையும் சர்க்கரை நோய்க்கு நல்ல ரிசல்ட் வந்து நம்ம இருக்கோம் இன்சுலின் எடுக்கிறவங்களுக்கு கூட இன்சுலின் இல்லாமல் நம்மளோட மூலிகை மருந்துகள் எக்ஸலென்ட்டாக ஒர்க் பண்ணி சுகரோட லெவல் வந்து நார்மல் கொண்டு வந்துட்ருக்கு ஸோ நம்மளோட மருத்துவமனை வந்து நீங்கள் விழுப்புரம்ல இல்லைன்னா பாண்டிச்சேரியில் போய் பார்க்கலாம் நீங்கள் இப்போது போகும்போது சுகர் லெவல் வந்து ஃபாஸ்டிங் பிபி அண்ட் ஹெச்பிஏ ஒன்சி இந்த மூன்று டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் போய் பாருங்கள் மாதம் மாதம் நீங்கள் சுகர் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது உங்களோட பிளட் சுகர் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கிறதை நீங்களே பார்க்கலாம் அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து ஆங்கில மருந்துகளை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளோட மூலிகை மருந்துகளே கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா ஹெச்பிஏவன்சி உங்களுக்கு நார்மலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் குறிப்பாக வந்து அரிசி சார்ந்த உணவுகளை கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க கைக்குத்தல் உரு கைக்குத்தல் அரிசி சிறுதானிய உணவுகள் முக்கியமாக வந்துட்டு நமக்கு சாப்பிட்ற உணவுகளில் வந்து நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இந்த மாதிரி முறைகள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சர்க்கருடைய அளவு நம்ம ஈஸியாக வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம் ஈஸியாகவும் நம்ம குணப்படுத்த முடியும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைனில் இருக்காங்க வணக்கம் வணக்கம்

திரும்பவும் தலைவலி வந்துட்டு ஓகே இது வந்து டெய்லியுமே இருக்கா இல்ல குறிப்பிட்ட டைம் ஏதாவது ஸ்பெஷலா இந்த ஹெட் ஏக் வரும்பொழுது அந்த குறிப்பிட்ட இந்த நேரத்துல மட்டும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கா அப்படி இல்ல மேடம் டைம் எல்லாம் இல்ல டெய்லி இருக்கு அடிக்கடி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து ரெண்டு நாள் நல்லா இருப்பா அடுத்து வந்து மறுபடியும் தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சோ இது வந்து நம்ம மைக்ரைன் அப்படின்னு சொல்றோம் இது நம்மளோட மருந்து நம்மளோட மூலிகை மருந்துகள் எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கியூர் கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க தூங்குற டைம் வந்து கரெக்டாக தூங்கி எழுந்தாங்க டீப் ஸ்லீப் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இதுக்கு வந்து நம்மளோட மருத்துவமனையில் வர்ம சிகிச்சை பண்ணுறோம் அதே மாதிரி நம்மளோட உடல் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் நார்மலாக ஸ்டிமுலேட் ஆகிறதுக்கு இந்த வர்ம சிகிச்சை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எஸ்பெஷலி இந்த மைக்ரேனுக்கு வந்து நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும் அதே மாதிரி ஒன்ஸ் வந்து இந்த மைக்ரெயின் வந்துருச்சு அப்படின்னா ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேயே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்கள் ஸோ நம்மளோட ஆஜார் மருத்துவமனை உங்கள் ஊர்லேயே இருக்குது நேரில் அழைச்சிட்டு போய் பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஏதாவது நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சுருந்தாலும் நீங்கள் எடுத்துட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஹெட் ஏக் வந்து குறைய ஆரம்பிக்கும் அந்த வாந்தி வர மாதிரியான அந்த சிம்டம்ஸ் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிக்கும் ஸோ இப்போதைக்கு வந்து நீங்கள் நாட்டு கடையில் சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூன்று மூலிகையும் எந்த விதமான தலைவலிகளாக இருந்தாலும் நிரந்தர தீர்வு வந்து கொடுக்கும் ஸோ இதை நல்லா ஃப ஃபைனாக பவுட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தேனில் இல்லைன்னா வெந்நீரில் கலந்து கொடுத்துக்கிட்டே வாங்க இந்த வழிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் பட் இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்போ தான் அந்த தலைவலியின் பொழுது அந்த வாந்தி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கியூர் கிடைக்கும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைனில் இருக்காங்க வணக்கம் 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 சார் உங்க பேர் சொல்லுங்க எங்க இருந்து கால் பண்றீங்க சார் ஓகே சார் யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க ஓகே சார் உங்களுடைய வயசு என்ன சார் ஓகே சார் என்ன சந்தேகம் கேளுங்க வணக்கம் சார் ஹலோ சொல்லுங்க சார் உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க சார் டிவி பார்க்காம பேசுங்க எஸ் மேடம் எஸ் மேடம் வணக்கம் டாக்டர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சொல்லுங்க நிறைய பாராட்டு நடக்கிறதா ஃபோன் பண்றேன் சொல்லுங்க சார் ஹலோ சொல்லுங்க சார் கேக்குது சொல்லுங்க உங்களுக்கு நிறைய பாராட்டுக்காக இந்த போன் பண்றேன் மிகப்பெரிய புரட்சி மருத்துவத்துல அதாவது சித்தர்களால் சொல்லப்பட்ட விஷயங்களை ரொம்ப எளிமையா ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஆங்கில மருத்துவம் நைன்டி பர்சன்ட் வியாபாரம் ஆயிட்டு இருந்தாலும் நீங்க சொல்ற விஷயங்கள் நாங்க ரெண்டு மூணு டைம் தான் உங்களுடைய இதை பார்த்தோம் ப்ரோக்ராம் ஏதாவது போன் பண்ணி ஒரு உங்களுக்கு போன் பண்றாங்க கூட அந்த நீங்க வணக்கம் வணக்கம் சொல்லும் போது அவங்க திருப்பி சொல்லுவாங்க சொல்லலும் போது எனக்கு ஓவரம் பண்ணி முடிச்ச பிறகு அவரு தேங்க்ஸ் சொல்லலாம் அவங்க ஜனங்கள் வந்து புரணிகள் அவங்க ஒரு வணக்கம் சொல்லணும் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அது ரொம்ப அருமையா அந்த ஆயுர்வேதிக் இந்த சித்தாங்றது பரவிட்டு வரும்போது பழைய காலம் வர மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷம் உங்கள மாதிரி இருக்கிற சாமியார்கள் நாங்க சுத்திட்டு இருப்போம் எங்களுக்கு மனநிலை தான் இருக்கு ரொம்ப சில நல்ல சேவைகள் செய்துட்டு இருக்கிறீங்க தேங்க் யூ சோ மச் சார் தேங்க் யூ தேங்க் யூ சார் சோ நம்ம வந்து இந்த பாரம்பரிய மருத்துவமான இந்த சித்த மருத்துவம் வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து எல்லாருமே மறந்துட்டோம் ஸோ பேசிக்காக வந்து நோய்க்குடைய மூல காரணம் என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரியறதில்ல சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படி இல்லாமல் எந்தவித பக்கவெளிகளும் இல்லாமல் மூலிகை மருந்துகள் கொண்டு எந்தவித நோயாக இருந்தாலும் நம்மளால் முழுமையாக குணப்படுத்த முடியும் நம்மளோட பாரம்பரிய மருத்துவமான தமிழ் மருத்துவத்தை மீண்டும் எல்லாரும் அணுகி அந்த மருத்துவம் மேற்கொண்டு எல்லாரும் ஆரோக்கியமான வாழ்வு வாழணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கமும் தேங்க்யூ சோ மச் மேம் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த வாரமும் கூட வேற ஒரு ஸ்பெஷலிஸ்டோட சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்